ஆர்எஸ்எஸ் பேர் இன்றைக்கி வந்து தமிழக அரசு மேல்முறையீடு போகணும்னு வந்து வலியுறுத்தியிருந்தீங்க. அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை எப்படி, நிபந்தனையுடன் அனுமதி கொடுத்துருக்குறாங்க நீதிமன்றம், தமிழக அரசு எப்படி கவனத்தில் பண்ணணும்னு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இங்கே ஒரு சாதாரண வழக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து வேணும் வேணாதுன்னு நடக்குதுங்கிறது தெரியும். எங்கள் தம்பி துரைமுருகன்லாம் ஒரு சும்மா பேசினது தான் சிறை. 6 மாதமாக அவருக்கு வந்து பிணை கிடைக்க விடாமல் இழுத்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி நான் சிறையில் இருக்கும்போதுமே அந்த வழக்கையே எடுக்க விடாமல் 6 மாதம் என்னை சிறைக்குள்ள வச்சதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் எந்த விதமான வாதத்தை தர்க்கத்தை வைத்தார்கள்னு நமக்கு தெரியல. ஒரு அமைதியும் ஒற்றுமையாக ஒரு நல்லிணக்கத்தோடு இருக்கிற ஒரு நாடு இது, உங்களுக்கு தெரியும். அரசு என்ன வேலையை செய்யும்? ஒரு பக்கம் எஸ்டிபிஐ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை விரட்டி கைது செய்து அவர்கள் வந்து பிற மதங்களுக்கு இணையாக எதிராக வேலை செய்தார்கள் என்று சந்தேகிக்கணும். சந்தேகத்தையே அப்படியே சந்தேகத்தை எந்த சந்தேகத்தின் அடிப்படையில் நீங்கள் கைது செய்கிறீங்க? கைது செஞ்சு இப்போ எங்கே வச்சுருக்கீங்க பாருங்கள். என்ஐஏங்கிற கொடுஞ்சட்டத்தை 2 கட்சிகளும் ஆதரிச்சு தான், காங்கிரஸ் பாரதிய ஜனதா திமுக எல்லாரும் சேர்ந்து தான் கொண்டு வந்தது. அதை வந்து இவ்வளோ ஒரு கொடுஞ்சட்டத்தை நீங்கள் இதில் கைதி பண்ணி ஏற்கனவே ஸ்டான் நையா லூர்து சாமியெல்லாம் கொண்டே விட்டீங்க. நீங்கள் அவருக்கு பச்சை தண்ணி எடுத்து தண்ணி எடுத்து குடிக்க முடியாது, கை நடுங்கும். அதுக்கு ஒரு உறிஞ்சு குழல் ஸ்ட்ரா கேட்குறாரு. அதுக்கு 2 மாதம் வழக்கு நடத்தி கொடுக்கலாமா கொடுக்க வேணாமாங்கிற முடிவு எடுக்கிறதுக்குள்ளே இறந்து போயிட்டார். இப்போ ஆனந்த் டெல்டும் டே என்ன வர வர ராவ் எத்தனை பேர் உள்ளே கிடக்குறாங்க இந்த எண்ணெயில். இந்த கொடும் சட்டத்தின் மூலம் தான் நாட்டின் ஒற்றுமையை காப்பாற்ற முடியும்னு காட்டி நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கிறதே இவர்கள் தான். இந்த சூழலில் 52 இடத்துல ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கிறது? ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக கட்சி வந்து பாஜகவோட கூட்டணி வச்சு ஆளும்போது கூட இந்த மாதிரி வகுப்புகள் சாகா வகுப்புகள் இதெல்லாம் நடக்கலை. இன்றைக்கி வந்து இது நடக்குதுன்னா இது என்ன நிபந்தனையோடு நடத்துறது சொல்லுங்கள், என்ன நிபந்தனையோடு நடத்துறது? இதை இதுவரைக்கும் இல்லை, இப்போ புதுசாக நடக்குது. அதான் அவங்க தான் மதவாதத்துக்கு எதிரான முற்போக்கு கூட்டணி, அதனுடைய ஆட்சியில் இப்படி நடக்குது. பார்த்து நம்ம ரசித்து சிரிச்சுக்கிற வேண்டியதுதான். வேறு என்ன கேள்வி இருக்கு? பல்கலைக்கழக துணைவேந்தர் ஒப்புதல் கொடுக்கறதுக்கான மசோதா வந்து மாநில அரசே நிறைவேற்றணும், சட்ட மசோதா நிறைவேற்றினாங்க. ஆனால் ஆளுநர் இன்னும் ஒப்புதல் கொடுக்கல, அதில் சட்ட சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறுத்தி தான் வச்சுருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதில் என்ன சட்ட சிக்கல் இருக்குது? அவங்களுக்கு அவங்க வசதிக்கு இல்லை, அதனால் சட்டம் சிக்கலாயிருது. இதுக்கு முன்னாடிலாம் நம்மளே தான் நியமிச்சுக்கிட்டு இருந்தோம், அவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் அண்ணலா அம்பேத்கருடைய சட்ட பல்கலைக்கழகத்துக்காகட்டும் இசைக்கல்லூரிக்காகட்டும் இசை பல்கலைக்கழகத்துக்காகட்டும் அண்ணா பல்கலைக்கழகம் எல்லாத்துக்குமே நீங்களே போட்டுருவீங்க. எல்லாமே ஆர்எஸ்எஸ் இல்லை ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கள். அப்புறம் அதில் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? எங்களுக்குன்னு என்ன தான் இருக்குது? மாநிலத்துக்குன்று என்ன தான் இருக்குது சொல்லு? என்ன உரிமை தான் இருக்குது இப்போது? அதை தான் முதல்வர் கூட அன்றைய பேர் 2 ஆட்சி நடக்குது. ஆளுநர் ஒரு ஆட்சி நடத்திட்டுருக்கிறாரு, இவங்க ஒரு திமுக ஒரு ஆட்சி நடக்குது, 2 ஆட்சி. அதை அவரே சொல்கிறார், ரெட்டை ஆட்சி நடத்த முயற்சிக்குது பாஜகன்ட்டு. இதே இது ஐயா கருணாநிதி அவர்களோ அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போதோ இது நடந்ததான் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி நியமனங்கள் வானலாவ அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கிறது போலவும் ஒவ்வொன்றையும் அவங்களே முடிவு செய்து அவங்களே இயக்குவது இயங்குவது என்பது நாட்டின் ஒற்றுமைக்கு சீர்குடை. இவங்க வந்து ஒரு பக்கம் அவர் இந்திய நாட்டின் ஒற்றுமைக்கு நடக்கிறேன்றாரு ராகுல் காந்தி. மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை, மாநிலங்களின் ஆட்சி, மாநிலங்களின் உரிமையை முன்வைக்காது, அதுக்கு முன்னுரிமை கொடுக்காத தேசத்தை எப்படி ஒற்றுமையாக்குவீங்க? இந்த நாட்டை எப்படி ஒன்றிணைந்த நாடாக எப்படி வைப்பீங்க? நீங்களே பாருங்கள், என்னுடைய எல்லா உரிமையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே கல்வி கொள்கை, ஒரே என்ன சொல், ஒரே வரி, எல்லாம் ஒன்றா இருக்குது. ஒரே சுடுகாடு இருக்குமானா பேச்சு கிடையாது. கோயிலுக்குள்ளே எல்லாரும் போய் ஒன்றா கும்பிடலாமா? நாங்கள் தாழ்த்தப்பட்டவனும் வரி கட்டணும், அந்த வரியில் நீ உயர்ந்த சாதிங்கிறவனும் சாப்பிடுவேன், ஆனால் என் உழைப்பிலிருந்து சாப்பிடுவேன், என்னை கோயிலுக்குள்ளே விட மாட்டேன். இப்போ என்ன சமூக நீதி இருக்குது, என்ன சமத்துவம் இருக்குது இந்த நாட்டில்? சமத்துவம், சகோதரத்துவம், வேற்றுமையில் ஒற்றுமையெல்லாம் வெறும் வெற்று வார்த்தை தானா? இப்போது அதுதான்